ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் முதல்ல புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரேடிங் வியூவில் நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, இந்த விஷயத்த தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணி மேனுவலாக வந்து டெஸ்ட் பண்ணியிருப்போம், இல்லை வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எத்தனை ட்ரேட் வந்து வின் பண்ணியிருக்கோ, எத்தனை ட்ரேட் லாஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்திருக்கோம். ஒன்று வந்து அமி ப்ரோக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நிஞ்சா ட்ரேடர், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே ஃபேமிலியர் வந்து ட்ரேடிங் வியூ. இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எழுதி அது எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது, அது எவ்வளோ தூரம் இருக்குங்கிற விஷயத்த தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ ட்ரேடிங் வியூவில் இருக்கோம். ஸோ ட்ரேடிங் வியூவில் தெரியும், ட்ரேடிங் வியூவில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோலேருந்து, ஸோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலேருந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் எடுத்துருக்கு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம். ஸோ சிம்பிளாக எப்படி நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எழுதி நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ், அந்த ரிப்போர்ட் எப்படி பார்க்குற விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பண்ணோம்னா, நான் வந்து சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃப்ரேம் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது, அதாவது வந்து நீங்கள் உள்ளே வந்த உடனே விண்டோ வந்து இப்படி இருக்கும், விண்டோ இப்படி இருக்கும். ஸோ யாருமே வந்து கீழே வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்க்ரீனர்ஸ், டெக்ஸ்ட் நோட்ஸ், பின் எடிட்டர், ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர், பேப்பர் ட்ரேடிங் இருக்குது. ஸோ நம்ம இங்கேயே பேப்பர் ட்ரேடிங் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ், ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பின் எடிட்டர் இருக்கு இல்லையா, ஓப்பன் பின் எடிட்டர். ஸோ இந்த எடிட்டரில் தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி எழுத போகிறோம். ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே தான் வந்து இந்த எடிட்டரில் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ரைட் பண்ணோம். இந்த ஸ்ட்ராட்டஜி ரைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ரைட் பண்ணி நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா, நம்மளோட என்ன ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி, ஸ்கிரிப்ட் என்ன ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து அந்த சார்ட்டில் வந்து அப்ளை ஆகும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்டரை வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும் எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க விஷயத்தை காமிக்கும். சரி, எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து வெர்ஷன் வந்து 3, பட் லேட்டஸ்ட் வெர்ஷன் 4 இருக்குது. இது ஒரு சிம்பிள், அதாவது என்ன எடுத்திருக்கேன்னா, மூணு ஒரு சிம்பிள் மூவிங் ஆர்ஜி எடுத்திருக்கேன். 9, 24, 20 எடுத்திருக்கேன். 9 வந்து குயிக் எஸ்எம்ஐ, ஸ்லோ எஸ்எம்ஐ, மீடியம் எஸ்எம்ஐன்னு மூணு எஸ்எம்ஐ எடுத்திருக்கேன். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா, கிராஸ் ஓவர் எப்போ வந்து ஒரு குயிக் மூவரேஜ், அதாவது வந்து 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எப்போ வந்து 24 மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் பண்ணி மேலே போதோ அப்போ வந்து பை பண்ணு. எப்போ வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா, மீடியம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 20 டேஸ். ஸோ அந்த 20 டேஸ் மேலே க்ளோஸ் ஆகும்போது என்ன பண்ணுன்னா எக்ஸிட் பண்ணுது. அதாவது அந்த மூவிங் ஆவரேஜை கிராஸ் அண்டர் கிராஸ் அந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணணும்னு நான் கண்டிஷன் எழுதியிருக்கேன். மூணு மூவிங் ஆவரேஜ் 9, 24, 20 கொடுத்துருக்கேன். எப்போ என்டர் பண்ணணும்னா, எப்போ வந்து 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து 24 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி மேலே போதோ அப்போ வந்து பை பண்ணு. எப்போ வந்து நீ எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா, அந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ், அதை மீடியம், அதை வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் கீழே கிராஸ் ஆகி அண்டர் கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகு அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி, ஸோ இது பேர் ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி, அதாவது வந்து என்டர் லாங், இந்த கண்டிஷன் வென் என்டர் லாங், இந்த கண்டிஷன் அக்கறாகும் போது என்டர் பண்ணு, ஸோ இந்த கண்டர் அக்கறாகும் போது எக்ஸிட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து ஆர்ட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை மாதிரி வந்துடும். உங்களுக்கு ப்ரீவியஸ் சேன் செஷன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம்னா, டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகுது, எந்த டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏதோ மல்டிபிள் டைம் ஃப்ரேம் இருக்குது. இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து என்ன சார்ட்டில் வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ என்டர் எக்ஸிட், லாங் என்டர் பண்ணு, ஸோ இது இங்கே எக்ஸிட் பண்ணுங்க, லாங் எக்ஸிட். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு காமிக்கும். சரி, இதோடய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள்.
இதை கிளிக் பண்ணி என்ன வந்து 5 minutes மூவிங் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இதோட வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 154,600 ரூபா கிராஸ் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது நமக்கு வந்து 89,140 ரூபா. கிராஸ் லாஸ் பார்க்கும்போது 65,465 ரூபா. ஸோ ஓவரால் வந்து 154,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. அதில் வந்து 89,000 வந்து நெட் ப்ராஃபிட்டு, லாஸ் வந்து 65,000 கமைக்குது. சரி, அதுக்கப்புறம் இதோடைய வின்னிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வின்னிங் அதாவது வந்து டோட்டல் க்ளோஸ் ட்ரேட் வந்து 71, அதில் வின்னிங் ட்ரேடு வந்து 31, லூசிங் ட்ரேடு வந்து 40. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் வந்து 43-44% வந்து இது இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், ப்ராஃபிட் கொடுக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி எழுதலாம். ஸோ ஒன்று நம்ம வந்து இது மாதிரி டெஸ்ட் பண்ணோன்னா அதான் சொல்லியிருக்கேன் இல்லை, நிறைய விட சொல்லுவேன். எப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மோர் தென் 70% வந்து ப்ராஃபிட் கொடுக்குதோ அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு. சரியா, இது வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இது மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ ஆவரேஜ் ட்ரேடு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆவரேஜ் ட்ரேடு வந்து 1,225 ரூபா வந்து நமக்கு கொடுக்குது. ஆவரேஜ் வின் ட்ரேடு வந்து 4,987 ரூபா. ஆவரேஜ் லாஸ் ட்ரேடு வந்து 1,636 ரூபா ஆவரேஜ் லாஸ். ஓகே, இப்போ அந்த இது அதாவது லார்ஜ் வின் ட்ரேடு அதிகமாக வந்து ப்ராஃபிட் கொடுத்த எவ்வளோனா 29,000 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அதிகமாக லாஸ் ட்ரேடு பார்த்திங்கன்னா 10,500 ரூபா. ஸோ அதனால் வந்து ஆவரேஜ் வின்னிங் அதாவது இது பார்ஸ் அந்த வின்னிங் பார்ஸ் அந்த நம்ம பொசிஷன் எடுப்போம்ல அது. ஸோ 28 லூசிங் பார் வந்து 7%. இப்போ வந்து 5 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. சரி, இதே வந்து 3 மினிட்ஸில் எப்படி, ஓகே 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட பர்சன்டேஜ் வந்து 40%. ஸோ 3 மினிட்ஸில் இது ஒர்க் அவுட் ஆகலை. சரி, எவ்வளோ வந்து ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 58,000 தான். 5 மினிட்ஸ் சூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ இருந்தது, கிட்டத்தட்ட 90,000 ரூபா இருந்தது. பட் 3 மினிட்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து 58,000 ரூபா. சரி, இப்போ 15 மினிட்ஸ் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டல் ப்ராஃபிட் வந்து 175,000 ரூபா, அதில் நெட் ப்ராஃபிட் வந்து 120,000 ரூபா, லாஸ் வந்து 55,000 ரூபா. ஸோ 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் விட 15 மினிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி. சாரி, ஓகே, இது வின்னிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கும்போது 45%. எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு நிமிஷம், இது வந்து ஓகே 45% கேட்க 45%. சரி, இப்போ வந்து 30 மினிட்ஸுக்கு எப்படி இருக்குது, 30 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 92,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது, லாஸ் வந்து உங்களுக்கு 29,000 ரூபா. ஸோ இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ பார்க்கும்போது 34%. இப்போ 1 ஹவர் பார்க்கும்போது 1 ஹவரில் வந்து உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் தான் ரொம்ப முக்கியம், 67%. ஸோ 1 ஹவரில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா, அதாவது முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைச்சது பட் வின்னிங் பர்சன்டேஜ் பார்க்கும்போது கம்மியாக இருந்தது. பட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் வந்து 67% கொடுக்குது. அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். ஸோ 36,000 ரூபாவில் 25,000 ரூபா நம்மளுக்கு வந்து நெட் ப்ராஃபிட்டு, லாஸ் வந்து 10,000 ரூபா. அதுதான் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் வந்து இங்கே அதிகம். அதாவது வந்து உங்களுக்கு வின்னிங் பர்சன்டேஜ், வின்னிங் ட்ரேட் வந்து 4 ட்ரேடு, லூசிங் ட்ரேட் வந்து 2%. ஸோ நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது பட் ட்ரேட் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்குது. ஏன்னா வந்து தெரியும் 1 ஹவரில் இருக்கும்போது ட்ரேட் நம்ம கம்மியாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி அதோடய பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்குது எங்கள் விஷயத்த வந்து நம்ம இந்த ட்ரேடிங் வியூ மூலிமா ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமா விஷயத்தை தெரிஞ்சு போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து இதை வந்து இது இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா
இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்கிரிப்டை வந்து என்ன பண்ணலாம், ஆட் கார்ட், இது பப்ளிஷ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு நேம் கொடுத்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க, அவங்களோட கமெண்ட்ஸ் வந்துச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஈஸியாக ட்ரேடிங் வியூ மூலமா நம்ம வந்து ரெடி பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து லைவ் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நிறைய சைட்ஸ் இருக்குது அந்த எப்படி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எழுதுறதுங்கிறதுக்கு. ஸோ அதில் ஒரு முக்கியமான சைட் வந்து கோடிஃபை டாட் நெட். இந்த போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஒரு அல்காரிதம் வந்து ஃப்ரேம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். எப்படி ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எப்படி பண்ணுறது, ஒரு ஆர்எஸ்ஐ வச்சு எப்படி பண்ணுறது, இல்லை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது வந்து ப்ரீவியஸ் 10 செஷன்ஸ் எனக்கு வந்து லாஸ்ட் 20 டேஸோட ஹை லோ பிரேக் பண்ணால் எனக்கு வந்து பை பண்ணும், லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா செல் பண்ணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே வந்து சேரும். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.